அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு உணவை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா திணையரிசி. சிறுதானிய வகைகளில் முக்கிய பங்கு வகிப்பது வந்து திணையரிசி. ஆனால் இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம யாரோ திணையரிசியை உணவில் அவ்வளோவா சேர்த்துக்கொள்வதில்லை. காரணம், நம்ம அரிசி, கோதுமை, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி பலவித உணவுகளை வந்து சேர்த்து கொண்டு வரோம். அதனால் நம்ம இந்த சிறுதானியம் இதெல்லாம் வந்து மறந்துட்டோம். ஆனால் சிறுதானியத்தில் பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளது. முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது திணையரிசி. திணையரிசியில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக புரதம், இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி பலவித சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதை நம்ம தினமும் சேர்த்துக்கொள்வதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. முக்கியமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மலச்சிக்கல். இன்றைய காலகட்டத்தில் மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை, நிறைய பேருக்கு மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை இருக்குது. காரணம், தேவையான நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாது தான் காரணம். ஆனால் திணையரிசியில் நார்ச்சத்து வந்து நிறைய உள்ளது. இதை நம்ம தினமும் திணையரிசி உண்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். இரண்டாவது, சக்கரை வியாதியை கட்டுக்குள் வைக்கும். இதில் வந்து என்னென்னா, சக்கரை வியாதியை வந்து நம்ம உடம்புல திணையரிசியை வந்து நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளும்போது மாவுச்சத்து வந்து அவ்வளோ சீக்கிரமாக உறிஞ்சாது. ஏன்னா இதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ளது, அப்புறம் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல வந்து சர்க்கரை அவ்வளோ சீக்கிரமாக உடனே அரிசி கோதுமைலாம் சாப்பிட்ற அளவுக்கு உடனே உறிஞ்சாது. இதனால் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையும். அப்புறம் உடல் எடை வந்து கூடாமல் தடுக்கும். ஏன்னா நார்ச்சத்து அதில் அதிகமாகிறதுனால நம்மளோட உடல் எடை வந்து கூடாது, கட்டுக்குள் இருக்கும். அடுத்து வந்து இரத்த சோகை. திணையரிசியில் வந்து இரும்பு சத்து மிகவும் அதிகமாக உள்ளது. இதை நாம் தினமும் 100 அல்லது 150 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு வரும்போது நமக்கு வந்து இரத்த சோகை பிரச்சனை அதிகமாக வராது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனையால் அவங்களுக்கு வந்து இரத்த சோகை சீக்கிரமாக வரும். அதனால் அவங்களுக்கு திணையரிசி கொடுத்து தினமும் எடுத்து கொடுத்து வரலாம். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. விளையாட்டு வீரர்களுக்கு வந்து திணையரிசி கொடுத்துருந்தால் அவங்களுடைய உடல் உறுதி மற்றும் அவங்களுடைய செயல்திறன் வந்து அதிகரிக்கும். எனவே இவ்வளோ நன்மை உள்ள திணையரிசியை வந்து தினமும் 100 to 150 மில்லிகிராம் வந்து எடுத்து வாருங்க. உங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது. நன்றி.